ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி, ஏழு விளக்கு போட்டால் ஏழையாகி விடுவாங்களா? அதாவது ஏழு விளக்கு போட்டவங்க ஏழையாகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே விளக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் திரு விளக்காக இருந்தாலும் ஒரு விளக்கு போட்டாலே போதும். அதே ஒரு விளக்கில் வந்து ஐந்து முக விளக்கு ஏற்றலாங்க. ஐந்து முகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு உண்டானது. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்கு இல்லையா, இந்த ஐந்து பஞ்சபூதங்களுக்கு உண்டானது ஐந்து முக விளக்கு ஏற்றலாம். இன்னும் சில இடங்களில் 9, 11, 21 விளக்குகள் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு சில கோயில் திருத்தலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 விளக்குடைய எண்ணிக்கையுடைய அர்த்தம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்கள். அதாவது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த 27 விளக்குக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 7 விளக்கு அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் குறைவில்லாத விளக்கு. நம்ம நினச்சிக்கிறோம் 7 விளக்கு போட்டால் 7000 ரூபாய் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் எத்தனை விளக்கு போட்டால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் மென்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த 7 விளக்கு போடுவதால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 7 அப்படிங்கிறது சப்த ஸ்வரங்கள். பொதுவாக நவ கிரகங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருந்தால் கூட ராகு பகவானும் கேது பகவானும் சாயா கிரகங்களாக இருக்கிறதுனால மற்ற 7 கிரகங்களை மட்டும் மையமாக வச்சு 7 விளக்கு ஏற்றலாம். இருந்தாலும் 7 விளக்கு அப்படிங்கிறத விட 9 விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கோ வேண்டக்கூடிய பிரார்த்தனைகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து எறியக்கூடிய அல்லது அந்த தோஷத்தில் இருந்து தற்காத்து சிறிதளவாவது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருவிளக்குக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. நெஞ்சு கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.